ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து பாத்தீங்கன்னா, மீளமான சப்பாத்தி வச்சு எது போல டிஷ் வந்து பண்ணி கொடுத்தா அது சீக்கிரமா வந்து காலியாகும் பாக்கலாம். இது போல நீங்க சப்பாத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா இந்த சப்பாத்தி வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு பாக்கலாம். இப்ப நம்ம அந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை வந்து பாத்திரலாம். மீளமான சப்பாத்தி 2, முட்டை வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். காய்ச்சி நல்லா ஆறின பால் 2-3 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு வந்து எடுத்துக்கலாம். இப்ப ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுல் வந்து பாத்தீங்கன்னா 2 முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். நான் இந்த டிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பெப்பர்தூள் வந்து சேர்க்கிறேன். உங்க குழந்தைய காரம் சாப்பிடாத போல இருந்தீங்கன்னா வந்து பெப்பர்தூள் வந்து ஆட் பண்ண வேணா, ஸ்கிப் பண்ணிடுங்க. இது போல நல்லா வந்து அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதுல வந்து 1/4 டீஸ்பூன் அளவு காரத்துக்காக பெப்பர் தூள், அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 2-3 டீஸ்பூன் வந்து நல்லா காய்ச்சி ஆறின பால் வந்து எடுத்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த முட்டை கலவை வந்து இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப 1 ஃப்ரைங் பேன்ல 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு தடவிக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முட்டையோட மிக்சிங் வந்து இதுல சேர்த்துலாம். இது போல ஆம்லேட் போல ஊத்துனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம மீதமான சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா இது மேல வந்து வைக்க போறோம். இப்ப ஆம்லேட் மேல சப்பாத்தி இது போல வச்சுட்டு லைட்டா வந்து பிரஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப பிரஸ் பண்ண வேணாம். இது போல பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2-3 டிராப்ஸ் வந்து எண்ணெய் ஓரங்கள்ல வந்து விட்டுடுங்க. அப்பதான் வந்து ஓரங்கள் நல்லா வெந்து வெளியே வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஓரங்கள் வெந்ததுக்கு அப்புறம் லைட்டா இது போல எடுத்து விட்டுட்டு திருப்பி விடணும். இதே போல 1 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு நீங்க வந்து திருப்பி 2-3 தடவை இது போல திருப்பி விட்டீங்கன்னா உள்ளே வந்து முட்டை நல்லா வந்து வெந்துடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 ஆம்லேட் வச்சு இந்த மீதி இருக்க சப்பாத்தியை வந்து நம்ம வந்து போட்டு எடுத்திருக்கோம். இந்த எக் சப்பாத்தியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு அப்படியே நீங்க வந்து சாப்பிடலாம். ரொம்ப வந்து டேஸ்டியா இருக்கும். இந்த சப்பாத்தியை வந்து அப்படியே ரோல் பண்ணி டொமேட்டோ சாஸ் வச்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்ப மீதி இருக்க 1 சப்பாத்தி நான் இதுக்கு வந்து போட்டு எடுக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரிச்சா இருக்கிறதுக்காக நான் வெஜிடபிள்ஸ் வந்து இப்ப ஆட் பண்ண போறேன். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்க சப்பாத்தி எக் ஆம்லெட் போட்டு எடுத்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், இதுல வந்து எந்த வெஜிடபிள்ஸும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட்டு கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம். நீங்க வந்து கோஸ் கார்ன் இது போலயும் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்ப கேப்சிகம் வந்து கொஞ்சம் சேர்த்துனேன். கொஞ்சம் வந்து இது வந்து டேஸ்டுக்காக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்றேன். இது போல சேர்த்ததுக்கு அப்புறம் அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா வந்து பட்டர் பேப்பர் வச்சு இது போல வந்து ரோல் பண்ணி எடுத்துருங்க. இந்த வந்து சப்பாத்தி ரோல் வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்க பசங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது போல 1 லெஃப்ட் ஓவர் சப்பாத்தில வந்து பாத்தீங்கன்னா எக் சப்பாத்தி கூட போட்டு நடுவுல வெஜிடபிள் ஸ்டஃபிங் கொடுத்து இது போல நீங்க வந்து எக் ரோல் போல பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மீதியம் இருக்க சப்பாத்தி எல்லாமே வந்து சீக்கிரமா வந்து காலியாயிடும். இது கூட நீங்க வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பர் டேஸ்டா வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய ஜெய்ஸ் தமிழ் கிச்சன் சேனலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.